சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் ஒரு சின்ன கதையை தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த கதையை நாம் கேட்கும்போது நமக்குள்ள நிச்சயமாக எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும். அதாவது நமக்கு துன்பங்கள் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். மனிதர்கள் யாருமே நிம்மதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வாழ்வு அப்படின்றது கிடையாது. ஏதாவது ஒரு துன்பம் இருக்க தான் செய்யும். வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு என்ன நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனால் அவங்களுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது அவங்களுடைய துன்பம் அவங்களுக்கு பெருசாக இருக்கும். இப்படி நமக்கு வரக்கூடிய துன்பங்களை நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. அதாவது ஒருத்தருக்கு வந்து கால்கள் வந்து இழந்துடுறார். அந்த கால்கள் அப்படின்றத இழந்த உடனே அந்த நபர் ரொம்ப மன வருத்தம் அடைகிறார். நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி கடவுள் வந்து கால்களை வந்து எடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுறார். உடனே அந்த ஊரில் அந்த நபரினுடைய நல்ல மனசு அப்படின்றதுனால, சரி நாங்கள்லாம் உனக்கு கூட துணையாக இருக்கோம், நீ வருத்தப்படாத, நீ நடக்கிறதுக்கு எங்கேயோ போகணும் வரணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய உதவியை கேட்கறதுக்கு நீ தயங்குற, அதனால உனக்கு நாங்கள் செயற்கை கால்களை பொறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மரக்கால்களை வந்து அவருக்கு பொறுத்துறாங்க. அந்த மரக்கால்கள் பொறுத்தின பிறகு அந்த நபருக்கு ஒரு மனசு ஆறுதல் வருது. ஏன்னா இன்னொருத்தரனுடைய உதவியை நாம் நாட வேண்டாம், நாமளே எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், முன்ன மாதிரி வேகமாக போக முடியலனாலும் நம்மளால் நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன தன்னம்பிக்கை அவருக்குள்ளே வந்தது. இப்படி அந்த தன்னம்பிக்கை அப்படின்றத அவர் மனசுக்குள்ள அப்படியே வச்சுக்கிறாரு, போறாரு வராரு, அவருடைய வேலைகளை பார்க்குறாரு. ஒரு நாள் திடீர்னு யாரோ அவரை கடத்திடுறாங்க. கடத்திட்டு ஒரு காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி போன உடனே இவருக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. என்னடா இது, நம்ம கால்கள் கூட இல்லையே, நமக்கு வேகமாக ஓடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு சுற்றி பார்க்குறாரு. அந்த காட்டுக்குள்ள ஆதிவாசிகள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு ஒரு உணவு வேணும், அந்த உணவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னும்போது அந்த நேரம் பார்த்து இந்த கால்களை இழந்த நபர் மாட்டிக்கிறார். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய இயற்கை கடவுளை வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிட்டு அந்த நபரை வந்து இன்னைக்கு நம்ம சமையல் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த நபரினுடைய கைகளையும் கால்களையும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதிவாசிகளினுடைய தலைவர் கட்டளையிடுறாரு. இந்த கூட இருக்கிறவங்களை என்ன பண்ணுறாங்க, கால்களை வெட்டுறதுக்கு போகிறாங்க. கால்கள் வந்து மரக்கால்களாக இருக்குது, கட்டக்காலாக இருக்குது. பார்த்த உடனே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. எஜமானே, இவர் வந்து சாதாரண பிறவியே கிடையாது, இவருக்கு வந்து கால்கள் வந்து நம்மளை மாதிரியே இல்லை, வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த தலைவர் கேட்குறாரு, அப்படியா, அப்படி என்ன அந்த கால்கள் இருக்குது, நம்மளுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி தானே மனுஷன், அவர் அந்த மாதிரி தானே அவரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை, கட்டக்காலாக இருக்குது, அதாவது மரக்கால்களாக செயற்கை கால்களாக இருக்குது. உடனே அந்த ஆதிவாசிகளினுடைய தலைவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நம்ம பெரிய பாவம் செய்யிருந்தோம், கடவுள் நல்லவர் நம்மளை காப்பாற்றிட்டாரு, இவர் வந்து கடவுளினுடைய பிறவி, இவர் கடவுளினுடைய குழந்தை, அதனால தான் இவருக்கு கால்கள் வேறு மாதிரியாக இருக்குது, நம்ம கால்கள்லாம் எப்படி இருக்குது, ஆனால் அவர் கால்கள் எப்படி இருக்குது பாருங்க, ஆனால் அதனால் இவர் வந்து நம்மளுடைய விருந்து இன்றைக்கி இவர் கிடையாது, இவரை தக்க மரியாதையோடு நாம் அழைச்சிட்டு போய் விட்டுடணும், இவரை எங்கேருந்து அழைச்சிட்டு வந்தீங்களோ அங்கேயே கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க அப்படின்னு தலைவர் சொல்கிறாரு. உடனே அவருடைய கூட இருக்கக்கூடிய மற்ற ஆதிவாசி நபர்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த நபரை வந்து தக்க மரியாதையோடு அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு மன்னிப்பும் கேட்டுட்டு போயிடுறாங்க. அப்போது இந்த கால்களை இழந்த நபர் தனக்கு ஏதோ ஒரு தண்டனையை கடவுள் கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி ஒரு சோதனையை கொடுத்துட்டாரு அப்படின்னு கவலையிலேயே இருந்தார். ஆனால் அந்த கட்டக்கால்கள் தான் அவருடைய உயிரை காப்பாத்துச்சு இல்லையா. அப்படியே நமக்கு கடவுள் சில துன்பங்களை தரார் அப்படின்னா எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். நம்மளை கடவுள் சோதிச்சிட்டாரே, நமக்கு கடவுள் இந்த மாதிரி பண்ணிட்டாரே, கடவுளுக்கு கண் இல்லை, அதெல்லாம் நாம் நினைக்கவே கூடாது. நமக்கு கடவுள் ஒரு துன்பத்தை தராருனா அதுவும் கூட நன்மைக்கே அப்படின்னு நாம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டு நாம் கடவுள் காட்டிய வழியை நாம் வாழும்போது எல்லாமே நல்லபடியாக அமையும் அப்படின்றது தான் இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் துன்பங்களோ சந்தோஷமோ
கோபமோ வெறுப்போ எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாம் அவன் செயல் அப்படின்னு விட்டுடும். சரிங்களா? இன்னைக்கு இந்த கதை புதுமையானதாகவும் உங்களுக்கு மனசுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.